ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சென்ற வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள கோவளம் தர்காவையும் கடற்கரையும் பார்த்தோம். இப்போ நாங்கள் எல்லாரும் மகாபலிபுரம் வந்திருக்கோம். நீங்கள் எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் மகாபலிபுரத்தை சுற்றி பார்க்கலாம். ரொம்ப புண்ணியம் தெரியுமா வடகாசி, பாறையை தொட்டிங்கன்னா சீக்கிரம் பிடிங்க வடகாசி, உழுந்துருப்பது வடகாசி உழுந்துருப்பது, பிடிங்க பிடிங்க. எல்லாரும் போய் தூக்கப்படுறாங்க. இந்த பாறை சின்ன அடியில் நிற்கிது, போகிறவங்க எல்லாம் தள்ளி விட்டு பார்க்குறாங்க, ஆனால் அது விழ மாட்டேக்குது. காரணம், அது கனமாக ரொம்ப பெருசாக இருக்கு. ஆசை தோசை அப்பளம் வடை. என் கணவர் கூட கால் வழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாறை கிட்ட போய் வீடியோ எடுக்க படம் எடுக்கிறதுக்காக நிறைய பேர் போகிறதுனால நம்ம ஏறி போகிற இடம் வந்து ரொம்ப வலுவழுப்பாக இருக்குது. மஹமூதாவும் காளியும் சறுக்கி விளையாடுறாங்க. பாறையை தூக்கி பார்த்தாங்க, முடியலையா, கடைசியில் இதையாச்சும் செய்வோம்னு செஞ்சிட்ருக்காங்க. மீரா பத்திரம் காளி அக்காவை நல்லா பார்த்துக்கங்க, அவங்க கற்பனை நம்மளை நம்பி தான் அனுப்பியிருக்காங்க. காளி மது வரங்க, அந்த ஆளும் உள்ள பார்த்தாரு. அவர் நல்லா தூக்கி பிடிச்சிருக்காரு பாருங்க. இந்த ஒடுக்கமான சரிவான பாறையில் நடந்து அந்த பக்கம் போனோம். எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்ததுனால வரலன்னு சொன்னேன். அப்புறம் மீரா போனவன் திரும்ப வந்து எங்களை கையை பிடிச்சி பொறுமையாக கூட்டிகிட்டு அந்த பக்கம் போனான். எனக்கு பின்னால் நிற்கிற இவங்க எல்லாருமே காத்துட்ருக்காங்க. எங்கே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க, எங்கே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்க. இந்த பாறையில் எதுக்காக இந்த மாதிரி வரிசையாக தோரம் போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏ, மரத்தில் என்ன இருக்குது? இந்த மரத்துலையா பறிச்சிருக்கீங்களா? இங்கே இங்கே என்ன சொல்வீங்க பழத்தை? இந்த நாவல் பழமா? அங்கே நவ்வா பழம் சொல்லுவோம் நாங்கள். வடகாசி, நவ்வா பழம் சாப்பிட்டது போதும், வாங்க வேறு இடத்துக்கு போகலாம். இன்றைக்கி காலையிலேருந்து பல இடத்த நாங்கள் சுற்றி பார்த்ததுனால கால் வலி சோர்வு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துட்டாங்க. எதை குடைஞ்சி மலை எடுத்து இப்படி எடுத்து ரூம் ஆக்கிட்டாங்க. இதோட தகவல்களை வடகாசிட்ட கேட்டா புட்டு புட்டு வச்சிருவாங்க போல தெரியுது. நான் நன்றாக குளித்து விட்டேன், வேர்வையல்ல தொப்பையாயிருச்சு. பாறைக்கு மேல ஒண்ணு பாறை எரிஞ்சு நிக்கிற மாதிரியே இருக்குது. அங்கிருந்து பார்க்கும்போது வேற ஒரு உருவம் மாதிரி தெரியும். ஆமா, செங்குத்தாதா ஏறி என்ன பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க ரெண்டு பேர். ஏதோ சாலிமார் மோனோ நம்ம தலைவரும். இங்காச்சும் படி இருக்கு, இப்படி வந்திருக்கலாம். என்னது முக்க, என்னது? ஓ, முருகன் இருக்காரா? நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வரும்போது கைவினை பொருள் கடை வச்சுருக்காங்க. அதில் வந்து ஆசியாவும் வடகாசியும் பொருள் வாங்குறதுக்காக பார்த்துட்ருக்காங்க. இல்லை, கம்மல் தோடு வாங்கி கேளு கொடுப்பாங்க.
நல்லா இருக்கு பாறை பாக்குறதுக்கு. என்ன சூப்பரா இருக்கு. இந்த பாறைக்கு மேல கலங்கரை விளக்கத்தை கட்டி வச்சிருக்காங்க. ஆமா, கலங்கரை விளக்கம் சொல்றாங்க. ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க, அதோ இடத்த பிடிக்கிறாங்க. எங்கயோ உட்காருமா வடாசி, உங்களுக்கு இடம் இல்லையோ? நம்ம ஸ்டைலில் இதுவரைக்கும் மகாபலிபுரத்தில் இருக்கிற சிற்பங்களை பார்த்தோம். நிறைய சிற்பங்கள் இருந்துச்சு, எங்களுக்கு நேரம் பத்தலை அப்படிங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோடு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தம்பி வந்து சிற்பத்தை செதுக்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நாங்கள் தாம்பரத்துக்கு போகிறோம். அங்கிருந்து கொச்சி வேலி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் எடுத்து செங்கோட்டைக்கு போகிறோம். அந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் எல்லாரும் ஒரு பகல் மட்டும் சென்னையை சுற்றி பார்த்தோம். எங்களை ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சென்னையில் பல இடங்களை பார்த்து மனம் மகிழ்ந்தோம். இப்போ இயற்கை எங்களை நல்லா குளுமையாக வைக்கிறதுக்காக மழை பெஞ்சி வழி அனுப்புது. எங்களோட டூர் சிறப்பாக அமைகிறதுக்கு டூர் இந்தியா அசார் அவங்க தம்பி பைசால் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்ததற்கு நன்றி.